வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஸ்ரீதர். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மதுரையைச் சேர்ந்த ராணுவ வீரர் உட்பட 4 பேர் உயிரிழப்பு. ராணுவ வீரரின் மறைவு செய்தியால் சோகத்தில் மூழ்கிய கிராம மக்கள். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தமிழக வீரர் லட்சுமணன் உள்ளிட்ட இந்திய ராணுவ வீரர்கள் வீர மரணம். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆழ்ந்த இரங்கல். காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த மதுரையைச் சேர்ந்த ராணுவ வீரர் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க உறவினர்கள் கோரிக்கை. தமிழகத்தில் முகக்கவசம் கட்டாயம் என பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்ய கோரிய வழக்கு அபராதத்துடன் தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சின்னசேலம் கலவரத்தில் தனியார் பள்ளியில் மாணவர்களின் சான்றிதழ்கள் எரிக்கப்பட்ட விவகாரம். திருப்பூரில் தலைமறைவாக இருந்த நபரை கைது செய்தது சிறப்பு புலனாய்வு குழு. சின்னசேலம் கலவர வழக்கில் மேலும் 69 பேருக்கு நிபந்தனை ஜாமீன். விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. உதகையில் கனமழையால் மண் சரிவு ஏற்பட்டு சாலை போக்குவரத்து துண்டிப்பு. 10 கிராமங்களுக்கு போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் மலை காய்கறிகளை எடுத்துச் செல்ல முடியாமல் விவசாயிகள் தவிப்பு. குலசேகரப்பட்டினத்தில் புதிய ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும். இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை மீட்டுத்தர வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு குடும்பத்தினர் கோரிக்கை. பணக்காரர்களுக்கு வரிச்சுமையை குறைத்து ஏழைகள் மீது அதிக அளவில் வரி விதிக்கிறது. மத்திய பாஜக அரசு மீது அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம். துபாயிலிருந்து டெல்லி வந்த விமானத்திற்குள் உய்யாரமாக படுத்துக்கொண்டு சிகரெட் பிடித்து அலறிவிட்ட நபர் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு. மூவர்ண விளக்குகளால் ஜொலிக்கும் மத்திய மாநில அரசு கட்டடங்கள் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாட்டத்தையொட்டி சிறப்பு ஏற்பாடு. இலங்கை முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சே தாய்லாந்தில் தஞ்சமடைய தற்காலிக அனுமதி. 90 நாட்களுக்குள் வேறு புகலிடம் தேடிக்கொள்ளவும் நிபந்தனை. ஐரோப்பிய நாடுகளில் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீ வரலாறு காணாத வகையில் வெப்பநிலை உயர்ந்துள்ளதால் மக்கள் கடும் அவதி. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இந்திய அணியின் கேப்டனாக கே.எல். ராகுல் நியமனம். காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் உட்பட 4 பேர் வீரமரணம் அடைந்தனர். காஷ்மீர் மாநிலம் ரஜோரியில் அமைந்துள்ள ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினர். இத்தாக்குதலில் ராணுவ வீரர்கள் 3 பேர் வீரமரணம் அடைந்தனர். படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 2 வீரர்கள் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மற்றொருவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக இராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய 2 தீவிரவாதிகளும் பலியானதாக கூறப்பட்டுள்ளது. தாக்குதலை தொடர்ந்து ரஜோரி முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.
தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், தமிழக ஆளுநர், முதல்வர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த வீரர்களில் ஒருவர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள டி புதுப்பட்டியைச் சேர்ந்த லட்சுமணன் என்பது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மதுரையைச் சேர்ந்த இராணுவ வீரர் உயிரிழந்த செய்தியை அறிந்து அவரது சொந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை அடுத்த டி புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் இந்திய இராணுவத்தில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் காஷ்மீர் ரஜோரியில் உள்ள இராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் நேற்று நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் லட்சுமணன் வீரமரணமடைந்தார். இச்செய்தியை அறிந்த அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மிகவும் சோகமடைந்தனர். லட்சுமணனின் சிறுவயது புகைப்படத்தை கையில் வைத்துக்கொண்டு அவரது தாய் ஆண்டாள் கண்ணீர் விட்டு கதறி எழுத காட்சி பலரையும் கண்கலங்க செய்தது. உயிரிழந்த லட்சுமணனின் வருமானத்தை வைத்து மட்டுமே குடும்பம் நடத்தப்பட்டு வந்ததாக தெரிவித்த அவரது சகோதரி தங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார். பிகாம் பட்டம் பெற்ற லட்சுமணன் தர்மராஜ் ஆண்டாள் தம்பதிக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஒருவர் என்பதும் கடந்த 2019 அவர் இராணுவத்தில் சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது. தம்பி மரணமடைஞ்சது ஒருவேளை வருத்தமாக இருந்தாலும் வீரமரணம் அடைஞ்சது நாட்டிற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு வந்து ரெண்டு பசங்க வந்து ஆர்மி போனாங்க. பேர் வந்து லட்சுமணன் அந்த ஆர்மி போனதுல இந்த மாதிரி கொடுத்தாங்க. இன்னொரு பசங்க இருக்கான், அந்த பசங்க இதே மாதிரி ஆர்மிக்கு அனுப்புக்கு எந்த அனுப்பு தயார். இறந்து போனது வந்து எங்கள் அத்தை பையன்தான். அவன் வந்து ஆர்மிக்கு போகிறதுல ரொம்ப சந்தோஷமாக தான் போனான். நான் போவேன் சொல்லிட்டு தான் வம்பாக தான் போனான். அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்தான். அவன் வேலைக்கு போகிறதுனா வச்சு தான் அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவன் நாட்டுக்காக உயிரை விட்டது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. இருந்தாலும் அவன் போன இழப்பை வந்து எங்களால் வந்து தாங்கிக்க முடியாத ஒன்றா தான் இருக்குது. அவங்க அண்ணன் ஒருத்தவன் இருக்கான். அவனுக்கு ஏதாவது கவர்மெண்ட் மூலியமாக ஏதாவது வேலை ஏதாவது போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க அவனோட வேலையை வச்சு தான் அவங்க அவங்க வந்து அடுத்து ரன் பண்ண முடியும். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தமிழக வீரர் லட்சுமணன் உள்ளிட்ட இந்திய இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்துள்ளதற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜம்மு காஷ்மீரில் ரஜோரி அருகே இராணுவ முகாம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தமிழக வீரர் லட்சுமணன் உள்ளிட்ட இந்திய இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்திருப்பதாக வரும் செய்தி மிகவும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பயங்கரவாத தாக்குதலில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் இராணுவ வீரர்கள் விரைவில் குணமடைய ஆண்டவனை வேண்டுவதாக சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். வீரமரணம் அடைந்த திரு லட்சுமணன் உள்ளிட்ட இராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார். வீர மரணமடைந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுவதாக சின்னம்மா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் கனமழையால் மண் சரிவு ஏற்பட்டு சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. 10 கிராமங்களுக்கு போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் மலை காய்கறிகளை எடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் கடந்த 10 மேலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் மண் சரிவு ஏற்பட்டதுடன் மரங்கள் வேரோடு சாய்ந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் கள்ளக்கொறை பகுதியில் விவசாய நிலத்தை ஒட்டியிருந்த சாலை திடீரென சரிந்து விழுந்தது. சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் 10 மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மண் சரிவு நிகழ்ந்த இடத்தில் மணல் மூட்டைகளை அடுக்கி வைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆபத்தான முறையில் விழும் நிலையில் இருந்த 10 மேற்பட்ட மரங்களை அப்புறப்படுத்தப்பட்டது. மண் சரிவு காரணமாக சாலை துண்டிக்கப்பட்டதால் விவசாயிகள் தாங்கள் பயிரிடப்பட்டிருந்த மலை காய்கறிகளை கோவை மேட்டுப்பாளையம் காய்கறி சந்தைக்கு வாகனங்களில் காய்கறிகளை எடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் கலவர வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் மேலும் 69 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி விழுப்புரம் முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சின்னசேலம் தனியார் பள்ளி மாணவி மர்ம மரணத்திற்கு நீதி கேட்டு கடந்த மாதம் 17 நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலவரம் ஏற்பட்டது. 300 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு பல்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 296 பேர் ஜாமீன் கேட்டு விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதில் முதற்கட்டமாக கடந்த 9 64 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்நிலையில் 2 கட்டமாக மேலும் 69 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் காலை மாலை இருவேளையும் கையெழுத்திட வேண்டும் என்றும் பள்ளி கல்லூரிகளில் தினந்தோறும் 10 மரக்கன்றுகளை நட வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில் மாணவர்களின் சான்றிதழ்களை எரித்த விவகாரத்தில் ஒருவரை சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் கைது செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்த கனியாமூர் தனியார் பள்ளியில் மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக ஏற்பட்ட கலவரம் குறித்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் மாணவர்களின் சான்றிதழ்களை தீ வைத்து எரித்தது தொடர்பான வீடியோவை சிறப்பு புலனாய்வு குழு வெளியிட்டுள்ளது. இதில் ஈடுபட்டது சின்னசேலம் அடுத்த மாமந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த லட்சாதிபதி என்பதும் தெரியவந்தது. நீண்ட நாட்களாக தலைமறைவாக இருந்த அவரை போலீசார் திருப்பூரில் வைத்து கைது செய்தனர். பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். நாட்டின் 14th குடியரசு துணைத் தலைவராக திரு ஜெகதீப் தன்கர் பதவியேற்றுக் கொண்டார். குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் பதவிக்காலம் முடிவுக்கு வந்ததை அடுத்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க கடந்த 6 தேர்தல் நடைபெற்றது. பாஜக கூட்டணி சார்பில் மேற்குவங்க முன்னாள் ஆளுநர் திரு ஜெகதீப் தன்கரும் எதிர்க்கட்சிகளின் சார்பில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி மார்கரெட் ஆல்வாவும் போட்டியிட்டனர். இதில் திரு ஜெகதீப் தன்கர் வெற்றி பெற்றார். இதையடுத்து திரு ஜெகதீப் தன்கர் குடியரசு துணைத் தலைவராக அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் திரு மோடி, குடியரசு முன்னாள் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், மத்திய அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுக் கொண்ட திரு ஜெகதீப் தன்கருக்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். குலசேகரப்பட்டினத்தில் புதிய ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இந்தியாவின் 3rd ராக்கெட் ஏவுதளம் அமைய உள்ளது. இதற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டு காம்பவுண்ட் சுவர் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமையும் இடத்தை இஸ்ரோ தலைவர் சோம்நாத் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இது தொடர்பாக அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனையும் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சோம்நாத், குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் நிலம் கையகப்படுத்தும் பணி 100% நிறைவடைந்துள்ளதாகவும் விரைவில் கட்டுமானப் பணி தொடங்கும் எனவும் தெரிவித்தார். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து சிறிய ரக செயற்கைக்கோள்கள் ஏவப்படும் என்றும் திரு சோம்நாத் குறிப்பிட்டார். சாத்தான்குளத்தில் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் நிலையத்தில் சீல் வைக்கப்பட்ட உதவி ஆய்வாளர் ரகுகணேஷின் அறையிலிருந்து முக்கிய ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகள் ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தந்தை மகன் ஜெயராஜ் வெனிக்ஸ் கடந்த 2019 ஊரடங்கு விதிகளை மீறி கடையை திறந்து வைத்ததாக கூறி போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று கொடூரமாக தாக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தனர். சிபிஐ அதிகாரிகள் வழக்கை விசாரித்து வரும் நிலையில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் ரகுகணேஷ் உட்பட 10 போலீசார் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு வந்த சிபிஐ அதிகாரிகள் அங்கு சீல் வைக்கப்பட்ட எஸ்ஐ ரகுகணேஷின் அறையில் இருந்த வழக்கு சம்பந்தமான முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் ஜெயராஜ் மற்றும் வெனிக்ஸை கொடூரமாக தாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட மர டேபிளையும் பறிமுதல் செய்து சிபிஐ அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர்.
சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் நிலையத்திற்கு சிபிஐ அதிகாரிகள் வருகை புரிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவிலை அடுத்த குழித்துறை நகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அதிகாரிகளின் வீட்டு வேலைகளுக்கு முறைகேடாக ஈடுபடுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த குழித்துறை நகராட்சியில் பணியாற்றி வரும் பெண் தூய்மை பணியாளர்களை நகராட்சி அதிகாரிகள் தங்களது சொந்த பணிகளில் ஈடுபடுத்துவதாக கூறப்படுகிறது. நகராட்சி அதிகாரிகளின் வீடுகளில் இருக்கும் வேலைகளை பார்ப்பதற்காக பெண் தூய்மை பணியாளர்கள் நிர்பந்திக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டு பகுதிகளில் குப்பைகள் மலைபோல் தேங்கி கிடப்பதாகவும் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் வார்டு கவுன்சிலர்கள் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே இதுகுறித்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு பகுதிகளில் துப்புரவு பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே குப்பை கூளமாக குப்பை மேடுகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் துப்புரவு அலுவலர் திரு ஸ்டான்லிகுமார் அவர்கள் தன்னுடைய வீட்டிலும் ஆணையாளருடைய வீட்டிலும் பல பணியாளர்களை துப்புரவு பணிக்கும் இவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய துணிமணிகளை துவைப்பதற்கும் வீட்டினை பெருக்குவதற்கும் இந்த ஊழியர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நகரப்பகுதியில் உள்ள துப்புரவானது கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தன்னுடைய சொந்த ஊரிலே பணியாற்றக்கூடிய திரு ஸ்டான்லிகுமார் அவர்களை உடனடியாக இங்கிருந்து தகுந்த நடவடிக்கை மேற்கொண்டு துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டு இவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை மீட்டுத்தர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்களது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை அடுத்த கீச்சாங்குப்பத்தை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 9 பேர் கடந்த 6 தேதி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததும் படகுகளையும் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை மீட்டுத்தர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வட்டிக்கு கடன் வாங்கி தொழில் செய்து வருவதாகவும் மீனவர்களுடன் சேர்ந்து படகுகளை விடுவிக்க வேண்டும் எனவும் மீனவர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்தனர். இதனிடையே நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 8 படகுகள் இதுவரை இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதால் மீனவர்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க வேண்டும் என மீன்வளத்துறை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடன் வாங்கி போட்டு எடுத்து 1 ரூபா சம்பாதிக்கல. 1 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அங்கெல்லாம் போவாது மக்கள் எல்லாம் குடும்பத்தோடு போயிருக்கு. போட்டுக்கு தம்பியிலேருந்து தங்காச்சி புருஷன்லேருந்து மாமன்லேருந்து எல்லாம் போட்டுக்கு போயிருக்குவோம். எல்லாத்தையும் அடமானம் வச்சு தான் போட்டு வாங்கினுச்சு. எப்படியாவது மக்களை போட்டோட படகோட மீட்டு கொண்டு வந்து எங்ககிட்ட ஒப்படைக்கணும். நாங்கள் இல்லைன்னா இந்த கஷ்டத்துக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் சாவணும். சென்னை ஐஸ் ஹவுஸ் தர்காவில் ஹசரத் முக்தார் ஹுசேன் சாஹிப்பின் 380th சந்தனக்கூடு திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தர்காவில் ஹசரத் முக்தார் ஹுசேன் சாஹிப் அவர்களின் 380th சந்தனக்கூடு திருவிழா நடைபெற்றது. தர்காவின் முஜாஃபர் முபாரக் தலைமையில் நடைபெற்ற இந்த சந்தனக்கூடு திருவிழாவில் பல்வேறு சமயத்தினரும் சந்தனக்கூடு விழாவில் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். சந்தனக்கூடு விழாவையொட்டி பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. சந்தனக்கூடு விழாவில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் நிறுவனத் தலைவர் திரு முஸ்தபா அவர்கள் கலந்து கொண்டு இறை வழிபாடு செய்தார். இந்த தர்காவில் இறைநேசர் அல்லாஹ் அவர்களின் வழியில் வந்த இறையின் வாரிதில் போதித்த அந்த ஹஜ்ரத் அவர்களை நினைவு கூறும் விதமாக தொடர்ச்சியாக எல்லா சமய மக்களும் இந்து கிறிஸ்தவ பௌத்த ஜெயினிச இஸ்லாமிய மக்களும் இந்த தர்காவிற்கு வந்து வருடந்தோறும் சிறப்பு வழிபாடுகள் அவர்களின் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள்.